ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரசாதா முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி யார் போட்டியிடுகிறார்? ஆமாங்க, பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டி போட்டார். அவர் ஆல்ரெடி பார்த்தோன்னா ரேபரலி வயநாடு தொகுதி நின்றார். போன வாட்டி 2019 பார்த்தீங்கன்னா ரேபரலி, அதுக்கப்புறம் சாரி அமோதியில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தோன்னா அமோதியில் நின்னார், இங்கே வயநாட்டில் நின்னார் 2019. அப்போ அமோதியில் தோற்று போயிட்டார் சுத்திராணிக்கிட்ட. இங்கே வயநாட்டில் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே ஜெயித்தார். அதே மாதிரி 2024 பார்த்தோன்னா ரேபரலியில் நின்னார், அமோதியில் நிற்கலை. அமோதியில் வேறு ஒருத்தர் நின்னார், ரேபரலியும் ஜெயிச்சிட்டார், வயநாட்டிலையும் ஜெயிச்சிட்டார். 2 தொகுதியிலையுமே அவர் ஜெயித்ததால் ஏதாச்சும் 1 தொகுதியில் தான் எம்பியாக கண்டினியூ பண்ண முடியும். அதனால் ரேபரலியில் கண்டினியூ பண்ணி வயநாட்டு எம்பி பதவி வந்து ராஜினாமா செய்கிறதா வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த வயநாட்டு தொகுதியில் நம்ம பிரியங்கா காந்தி வந்து போட்டி போட போகிறோம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, காங்கிரஸுக்கு வந்து சவுத் இந்தியா கொஞ்சம் பலமான ஒரு இதாகவும் தெரியுது. சவுத் இந்தியா காங்கிரஸை எப்போவுமே கைவிட்டது இல்லைன்னு தெரியுது. இது இப்போன்னு இல்லை, 1980 இந்திரா காந்தி அம்மையாரும் பார்த்தோம்னா போட்டி போட்டாங்க ஆந்திராவில் ஒரு தொகுதியில். அதுக்கப்புறம் 99 பார்த்தோன்னா சிக்கமங்களா தொகுதியில் பார்த்தோன்னா இவங்க யார், நம்ம சோனியா காந்தி அம்மையார் சிக்கமங்களான்றதுக்கு போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் ரேபரலியிலையும் போட்டி போட்டு 2 தொகுதியும் போட்டி போட்டு ஜெயிச்சும் காட்டினாங்க. ஸோ அதே மாதிரி அரசியல் பிரவேசம் செய்யக்கூடிய என்னன்னா, நம்ம வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தியும் போட்டி போடுகிறார். இந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கி முழுக்க இந்தியா முழுக்க டாப்பாக போயிட்டுருக்குது. பிரியங்கா காந்தி எப்படி இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ தென்னிந்தியாவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பிரியங்கா காந்தி தொடங்குகிறார் தான் நாம் சொல்ல வேண்டியது. வடநாட்டிலையும் அவங்க போட்டி போடலாம், ஆனால் அங்கே அந்தளவு தொகுதிகள் கிடையாது. தென்னிந்தியா வந்து அவங்க காங்கிரஸை கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தனால அவங்க வந்து தென்னிந்தியாவிலேருந்து போட்டி போடுற மாதிரி சொல்கிறாங்க, வயநாட்டில் நிற்க மாதிரி போட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்தான் விடைபெறுவது முத்து பிரசாத் முத்து பிரகாஷ் பார்ப்பேன்.